ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நெக்ஸ்ட் சிவா இன்னு கோயினுக்கு அடுத்த என்னென்ன கோயின் இருக்குன்ற ஒரு மூன்று கோயின் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து சிவா இன்னு டோக்கனை பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் பையிங் ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சிலே நீங்கள் என்ட்ரியாக எடுக்கலி எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு, பெரிய அளவில் இல்லை, ஒரு நீங்கள் $10 $15 அவ்வளவில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்க. சிவா இன்னு டோக்கன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது சிபா இன்னும் டோக்கனை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து சொல்லப்போ வீடியோக்கள் போட தேவையில்லை நினைக்கிறேன். நிறைய ப்ராஜெக்ட், அதாவது ஒரு இந்த சிபா இன்னும் டோக்கன் ஒரு மீம் கோயினாக வந்து ஆரம்பிக்கப்பட்டாலும், அது தற்பொழுது வந்து நிறைய ப்ராஜெக்டுகள், நிறைய சிபா ஸ்வாப்பாக இருக்கலாம், அல்லது வேறு பேமெண்ட் சிஸ்டங்களாக இருக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஃப்யூச்சரில் சில சிபா இன்னுவில் வந்து ஓனான ஒரு பிளாக் சைனும் வந்து வாரத்துக்கு சாத்திய கொடுக்கு. அப்படி வரும்போது இந்த சிபா இன்னு வந்து ஒரு நல்லொரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய இருக்கும். ஆனால் பிட்கோயின் அளவுக்கு $1 போகுமான்னு சொல்லி சொன்னால் அது சாத்திய கூறு குறைவண்டே சொல்லலாம். சில போல ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு $1 அல்ல 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் அல்ல 2 இயர்ஸுக்கு அப்புறம் $1 போகிறதுக்கு சாத்திய கூறு கூட. ஏன்னா அந்த பிட்காயின் மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு 4 மடங்கு அல்ல 5 மடங்கு அதிகரிக்குமாக இருந்தால் இந்த சிபாயினோட ப்ரைஸும் வந்து ஒரு $1 போகிறதுக்கு சாத்திய கூறு இருக்குது என்று சொல்லி சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து சிபா இன்னுக்கு நெக்ஸ்ட் கோயின் வந்து என்னென்ன கோயின் இருக்குன்ற விஷயங்கள் வந்து பார்ப்போம். அதில் வந்து என்னுடைய ப்ரீஃபரபிள்ளபடி நான் வந்து வாங்கி வச்சுக்கிற கோயினை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சில வில பிள்ளையாக கூட இருக்கலாம், நீங்களும் ஓவனான ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. நீங்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு $10 மொத்தமாக ஒரு $10 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் காணும். நான் இதில் ஒரு 3 டோக்கன் சொல்கிறேன். அந்த 3 டோக்கன்லேயும் நீங்கள் ஒரு $3 வந்து நீங்கள் போட்டு வைக்க. ஏனென்று சொன்னால் நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு சிபா இன்னுல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு சொல்லிச்சுன்னா $0.2, அதாவது ₹20 குறைவான டாலர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண நான் ₹20, அதாவது இந்தியன் ரூபீஸ் படி ₹20 சொல்லலாம், அதாவது $0.2. அப்போ அதனுடைய கடைசியாக வந்து நான் அதில் மொத்த எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து more than $1000 கிட்ட வந்து வந்தது. ஏனென்றால் ஒரு பெரிய ஆரம்பத்தில் ஒரு சிபாயின் மீது வந்து நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியபடியால் வந்து அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் ஒரு $2-3 இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அது அந்த டைமில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்லா போகிற நேரம், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரக்கூடிய இருக்கும். அதுக்குரிய இன்னொரு மெதட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றையும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அதுக்கு முதல் ஒரு 3 கோயினை வந்து நம்ம பார்ப்போம். அதில் முதலாவது கோயின் வந்து பேபி டோக்கி கோயின்னு சொல்லி, இந்த பேபி டோக்கி கோயின் வந்து கோயின் மார்க்கெட் கேபிட்டலில் இருக்குது. நீங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்கள் வந்து நிறைய வந்து என்னென்னு சொன்னால் இவன் இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணது காரணம்னா நிறைய ஓனான நிறைய ப்ரொமோஷன்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பேபி டாக்கி கோயின் வந்து நிறைய ஓனான ப்ரொமோஷன்கள், அடுத்தது நியூ ப்ராஜெக்ட்டுகள், புது விஷயங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து அந்த பேபி டாக்கி கார்டுன்றதுக்கு, அதாவது ஏடிஎம் கார்ட் மாதிரியான சிஸ்டங்கள், பேமெண்ட் கார்ட் சிஸ்டங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆகவே ஒரு நெக்ஸ்ட் சிபா இன்னுவாக வந்து இந்த பேபி டாக்கி கோயின் வந்து ஃப்யூச்சரில் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து அதை ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தாரேன். அடுத்தது சைத்தமான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றும், இந்த ப்ராஜெக்டும் ஒன்றும் இந்த மீம்ஸ் கோயினாக உருவாக்கப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் சைத்தமோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்கள் வந்து என்ன மாதிரி, அவங்களோட டீம் வந்து என்னமா இருக்குது, அவங்களோட ரியலான ஒரு டீம் இருக்குது. இந்த சைத்தமா ப்ராஜெக்டை வந்து ரைட், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொன்றான டீம் இருக்குது. அந்த அவங்களோட என்னென்ன இந்த சைத்தமா ப்ராஜெக்டில் யார் யார் இருக்கான்ற விஷயங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. ஆகவே வந்து இந்த ப்ராஜெக்ட்டும் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு இந்த பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து ஆரம்பத்தில் நல்ல லோவில் தான் இருந்தது, இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஹையாகி இப்போ வந்து லோவாக ஆகிருக்கு. இதில் ஒரு இப்போ ஒரு புது நியூ ட்ரெண்டிங் என்னென்னு சொன்னால், சிபா இன்னு கோயின் வந்து ஃபம்பாக தொடங்கினா ஆட்டோமேட்டிக்காக அதனோட சேர்ந்து சில அண்டர் வேல்யூ மீம் கோயினும் வந்து பம்பாக தொடங்குகிற சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஆகவே வந்து சிபா இன்னும் வந்து கட்டாயம் வந்து பம்பாகும். அந்த நேரத்தில் இந்த கோயின்களும் வந்து சிபா இன்னுவோட வந்து மேலதிகமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களோட சாய்ஸாக வந்து ட்ரெண்ட் ஹவுஸ் வந்து நான் சொல்கிறேன், ரெண்டு சாய்ஸாக வந்து இந்த சைத்தமான்ற கோயின் வந்து இது ஏறாம். இதில் ட்ரெண்ட் இதனுடைய கன்ட்ரெக்ட் இதுகளை வந்து நான் உங்களுக்கு தாரேன். அடுத்தது இந்த கோயின் மார்க்கெட் கேபிட்டலில் போயும் நீ இந்த கோயின்களை சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்.
அடுத்த காயின் வந்து கித்தின்னு சொல்லி, அதாவது இந்த இனு காயின், அதாவது டோகியோட இது வந்து ஃபியூச்சரில் வந்து டோகியோட முடிய அடுத்த ட்ரெண்டிங் வந்து கித்தி ஹெட் சம்மந்தமான, அந்த கித்தி இன்னு சம்மந்தமான அப்படியான ஒரு கெட் சம்மந்தமான ஹிட்டி சம்மந்தமான சில ப்ராஜெக்டுகள் வந்து பம்பாக சாத்தியக்கூடு இருக்குது. நீங்கள் ரெண்டையும் கூட பார்த்தீங்கன்னா 7% வந்து இன்க்ரீஸ் காட்டுது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் வந்து இந்த ஹிட்டி இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு எமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு $1-2 வந்து உங்களுக்கு ஒரு 10x ப்ராஃபிட்டை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓனாக சர்ச் பண்ணி பார்த்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு மோர் ரஸ்டபிளாக இருக்குமா இருந்தால் ஒரு நீங்கள் ஒரு அதை விட கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு $5 மேலே வந்து இப்படியான மீம்ஸ் கோயின் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு ஃபோல்ட் போலி இருக்கணும், $100 இருக்குன்னு சொன்னால் அந்த $100 $10 அளவு தான் வந்து நீங்கள் மீம் கோயினுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மிச்சம் $90 வந்து ஒரு ரஸ்டபிளான ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு மேலேயுமா உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த 3 ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த 3 ப்ராஜெக்ட் லிங்கை வந்து நான் கீழே தாரேன், நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா டோட்டலாக வந்து $10 வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுக்கு மேலேயுமா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கானா இன்னொரு அடிஷனலாக $10 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து உங்களுக்கு இன்னொரு ஐடியா ஒன்று நான் தரேன். நான் செய்கிற ரியலான ஐடியாக்களை தரேன். நான் வந்து ஒரு ஹாட்பிட்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து லோ கேபிட்டலுக்காக வேண்டியே நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டலமாக வந்து இந்த கரண்ட்லி வந்து எனக்கு $172 வந்து இதில் இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால் சும்மா பேலட்டில், அதாவது இந்த ரேடிங் லைனில் இருக்கிறது மட்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு வேறு அமௌண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிபா இன்னும் வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு டெய்லி வந்து நான் இருக்கிறேன் ஒரு $900 அளவு சிபா இன்னும் ஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து டெய்லி எனக்கு வந்து 4000-5000 காயின் வந்து சிபா இன்னும் ஃப்ரீயாக கிடச்சி கொண்டிருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த விஷயத்தை பார்ப்போம். இதில் வந்து நிறைய டோக்கன்கள் இருக்குது. நான் நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் ரியலான பார்த்து கிட்டியாக இருக்கலாம், சைத்தம்மா, பேபி டோக்கி, எக்ஸ்லேப், இமெக்ஸ், கேஆர்என், நிறைய டோக்கன் வந்து இதில் வந்து அண்டர் வேல்யூ டோக்கன்கள் இருக்குது. இதில் பிப்ஸ் இந்த அட்ரஸில் வந்து ஹாட்பீட்டன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹாட்பீட்டினுடைய நீங்கள் இதில் ஒரு $10 அல்லது $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் இதில் பயப்படாமல் நீங்கள் ஒரு 10 அல்லது 20 காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி பண்ணுற இதுவும் சரியாக இது இதுகளில் நீங்கள் வந்து இந்த இதில் போடுற உங்களோட மேலதிகமான காசு உங்கள்கிட்ட இருக்கிறது இந்த காசு லொஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல என்ற மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற $10 ஒரு $1000 இல்லை $2000 காசை வந்து நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 or 2 years வந்து அப்படியே பேசாமல் விட்டாலும் சரி, ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ளே விட்டாலும் சரி, இடைக்கிட நீங்கள் பார்க்கலையும் பார்க்கலாம். போய் இதில் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குளோபல் செலக்ட் அண்ட் குளோபல் என்ற விஷயங்கள் இருக்குது. இதில் கோயின் வந்து நீங்கள் ப்ரைஸை செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ப்ரைஸில் அண்டர் வேல்யூவாக இருக்கிற காயின்களை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய காயின்கள் வரும். இந்த டோகிசிலாவாக இருக்கலாம், HVASW, பக், அதாவது அதிகமாக பீம் கோயினை வர அதிகமான டோக்கன்களை வந்து இந்த ஹாட்பிட்டில் வந்து லிஸ்ட் ஆகுறாங்க. ஆகவே இந்த ஹாட்பிட்டில் வந்து நீங்கள் நிறைய டோக்கனை வாங்கினீங்களான்னு சொன்னால் இதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ்ன்னா உங்களுக்கும் அந்த ரேடிங் பீஸ்ன்றது மிக மிக குறைவாக வந்து இருக்கும். ஆகவே இந்த ஹாட்பீட்டில் வந்து நீங்கள் நிறைய டோக்கன்களை வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு $50 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் ஒரு 50 ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து 50 ப்ராஜெக்டில் ஒரு 10 ப்ராஜெக்ட் கூட வந்து உங்களுக்கு 10x ப்ராஃபிட் தந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு பாரிய அளவு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ப்ராஜெக்ட் இந்த ஹாட்பீட்டுடைய இந்த ரெஃபரல் லிங்கை நான் வந்து தரேன். நீங்கள் முடிஞ்சால் அதுக்குள்ளே போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ரேடிங்கை செஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் வளமையாக வந்து பைனான்ஸ் மாதிரி அல்லது பிட்ரூம் மாதிரி அல்லது கூகோயின் மாதிரியான ஒரு ஆப் தான் வந்து இந்த இது வந்து இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள்கிட்ட இருக்கிற பேபி டோக்கி கோயினாக இருக்கலாம் அல்லது வேறு கோயினாக இருக்கலாம், இதில் நீங்கள் ஸ்டேக் பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த கேசிபா பார்த்தீங்கன்னா தெரியும், 45% வந்து கொடுக்குறாங்க கேசிபான்றது ஒரு ப்ராஜெக்ட் கூட வந்து. அடுத்தது எம்சிபான்ற ஒன்று 45% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ. இப்படி நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த வாங்குகிற டோக்கனையும் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டேக் பண்ணி விட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கான டோக்கன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலானதை ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து
இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் $800 இது $1400 கிட்ட இருந்தது, இப்போ மார்க்கெட் சிபா டவுனால் வந்து டவுன் ஆகிட்டு. இதில் உங்களுக்கு காட்டுறது என்னென்னு சொன்னால் அந்த பேபி டோக்கி கோயினை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேபி டோக்கி கோயிலில் வந்து நான் வந்து அன்னளவா 10 trillion அளவு டோக்கன் வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். 1 எத்தனை 0 இருக்குன்னு தெரியலை, கவனிக்கலை, அது முக்கியம் இல்லை தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், 1.8 million அளவு டோக்கன் வந்து டெய்லி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. அதாவது இந்த பேபி டோக்கி கோயினால் நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது $10 அளவு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். இந்த சாதாரணமாக ஒரு நாளைக்கு இந்த ஒரு இவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்கக்குள்ள ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் ஜாயின்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டாக வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கும். ஆகவே இந்த ஹாட்பிட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு $10 அல்லது $15 நீங்கள் வந்து போட்டு இந்த ஹாட்பிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து இந்த ஹாட்பிட்டுக்கு வந்து டிபாசிட் பண்ணக்குள்ள ஃபண்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள உங்கள்கிட்ட TRX இருக்குமாக இருந்தால் அது XLM இருக்குமா, உங்கள் பெரும்பாலும் TRX-ஐ பயன்படுத்தி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச வேல்யூவில் வந்து குறைஞ்ச பெரிய அளவு டிபாசிட் ஃபீ இல்லாமல் அல்ல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம், ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட $10 இருக்குன்னு சொன்னால் அந்த $10 வந்து TRX-ஐ மாற்றிட்டு இந்த ஹாட்பீட்டுக்குள்ளே டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் டிபாசிட் பண்ணும்போது நீங்கள் அவதானமாக இருக்க வேணும், என்ன TRX-ல அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கிறேன், என்ன அதாவது ERC-20 டோக்குனா அல்லது பைனான்ஸ் சுமோ டோக்குனோட பிரச்சனை வர. ஆகவே நீங்கள் TRX டோக்கனை வந்து டைரெக்டாக வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.